எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு சேவ்டு யாரு அப்படிங்கிறதை கண்டிப்பாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னப்பா இது, இந்த சீசன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சேவ்டே வந்து இல்லை, நீ எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து எவிக்ஷன் அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு யார் சேவ்டு அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிறது க்ளீனாகவே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே 14வது வாரம் சேவ் பண்ணுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வினர் ஆயிடுவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ 12வது வாரம். ஸோ இன்னையிலேருந்து கமல் சார் வந்து அவருடைய ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 12-13 வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் இருக்கிறவங்கள கூட சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கேமுடைய டைமென்ஷனை மாற்றுறதுக்கும் வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு பேட்டர்னில் வந்து கமல் சார் பண்ணுவார். போன வாரமே நம்ம இதை எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்கன்ட்டு, ஆனால் போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இல்லை. ஸோ அதனால் கமல் சார் வந்து விட்டு போயிட்டார். பட் இதையும் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் 2 வாரங்கள் அப்படிங்கிறதுக்கப்புறம் 14 வாரம் எல்லோரும் நாமினேட் ஆவாங்க, ஹோல் ஹவுஸே நாமினேட் ஆகும். அப்போ முதலில் சேவ் பண்ணக்கூடிய நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிரும். அதுக்கு முன்னாடி 60வது நாளிலிருந்தே கமல் சார் வந்து சேவ் பண்ணிடுவாருன்னு வைங்களேன், சரியா? அப்படிதான் 4வது சீசன் போச்சு, 5வது சீசன் போச்சு. பட் இப்போது யாரை சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க் பற்றி கமல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதில் விசித்ராவுடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா யூ ஆர் சேவ்டு அப்படின்ற முதல் வார்த்தை வந்து வரும் அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் விசித்ராவுக்கு ஃப்ரீஸ் டாஸ்கில் சரியான பீக்குங்க, வேறு லெவல் பீக்கு, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பீக் வந்து இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக கமல் சார் வந்து இதை மூவ் பண்ணி இந்த கேமோட டைமென்ஷன், அதாவது இவங்களை சேவ் பண்ணால் தினேஷுக்கு கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீல் வரும், விஷ்ணுவுக்கு கண்டிப்பாக வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த கேமோடைய டைமென்ஷன் வந்து மாறும். அப்போ இவங்களுடைய பார்வை விசித்ரா மேலே மாறும். ஸோ அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் கண்டிப்பாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை சேவ் பண்ணி ரவீனாவையும் நம்ம விக்ரமையும் உட்கார வச்சு முடிச்சு விட்ருவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இன்றைக்கி கடைசி இருக்கும், அதுவும் இல்லாமல் எபிசோடோட கடைசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் முடிகிறப்ப சேவ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது இருக்கும்பொழுது ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலிமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இந்த மாதிரி தான் ஷோவோடைய பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி அவங்க சேவ் பண்ணும்பொழுது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவ்வளோ தூரம் வியூஸுங்க, அவ்வளோ லைக்ஸு விசித்ரா சே இதானதுக்கு உள்ளே வந்ததுக்கு ஃபேமிலி. அப்போ அவங்க சேவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்ஃபேர் எவிக்ஷன், அவங்க வந்து இந்த வாரம் வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து தவிடு பொடியாக்கி அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு எவிக்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க, மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில், ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ஒரு எவிக்ஷனில் சரவணன் விக்ரம் வந்து எவிக்டாக இருக்கார் அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த அப்டேட், ஓகேங்களா? அப்போ விசித்ரா அரங்க மதுரை கண்டிப்பாக சேவ் பண்ணப்படுவார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே மாதிரி நம்ம விக்ரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் ஆகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படியா அப்படின்றீங்களா? ஆமாங்க, வெளியேருந்து வந்து அவங்க தங்கச்சியும் சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லி இவ்வளோ விஷயம் பண்ணி அடுத்த நாளே போய் சரவணன் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கிட்டையும் புண்ணியவாக்கிட்டையும் யூஸ்வலாக தான் பழகினான். அது மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. அவனுக்கு வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபேன்ஸ் இருந்தாலும் அது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அவனுக்கு வந்து உறுதுணை இருக்கலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கமல் சாரை வந்து பார்த்திங்கன்னா விமர்சிச்சிருந்தார், கரெக்டாக? இவன் மாயாவை வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டிருந்தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தூக்கிடு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க போல். ஸோ சரவணன் விக்ரம் எலிமினேட், இப்போதைக்கு ஒரு எலிமினேஷன் ஆயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட். தேங்க்யூ கைஸ், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பை.